அப்பா வந்து எதையுமே வந்து ஒரு இதாக எடுத்துக்க மாட்டார், எப்போதுமே சந்தோஷமாக பேசுகிற ஆள். அக்காவோட கல்யாண விஷயம் பேச ஆரம்பித்ததுலேருந்து வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தார். அது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எப்போதும் வந்து நல்ல இதாக பேசுகிறவர், இப்போ ஏன் இந்த விஷயத்துலேயே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குழப்பமாக தான் நானும் கேட்டேன் அப்பா கிட்டே, ஏன்ப்பா நீங்கள் எப்போதும் வந்து சந்தோஷமாக இது பண்ணுவீங்க, இந்த கல்யாண அக்கா விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் முகமே சரியில்லை, வீட்லேயும் நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசுகிறது இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு இது நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் இப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அத்தை வீட்டில் சொன்னாங்க, இது மாதிரி முகூர்த்த புடவை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு நம்ம எல்லோரும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டார். அம்மா சொன்னாங்க, அவர் ஏதோ ஒர்க் இதில் இதாக இருக்கார் போல இருக்குது, ஏதோ ஆஃபீஸில் இது போல இருக்குது, அதனால தான் அப்படி இருக்கார், நம்ம வந்து வாங்க பேசி இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து உடனே வந்து அக்கா ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அக்காவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அப்பா வெளியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக நின்று வெளியில் போயிட்டார். நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், என்னது அக்காவும் அப்பாவும் வந்து ஏதோ தெரியாமல் பேசிக்கிறாங்க, ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து அம்மாக்கிட்டேயும் என்னக்கிட்டையும் மட்டும் அந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி அக்கா கிட்டே கேட்பவா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனப்போ தான் அக்கா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், இனிமேல் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அவர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து நடத்துறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு இது யோசனை சொல்கிறோமாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்ன இது அப்பாவும் அக்காவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், என்ன விஷயமா இருக்கும், ஏன் வந்து அப்பாவோட அக்கா பையன் தானே, அப்படி இருக்கிறப்போ வந்து எதுக்கு அப்பாவே வந்து கல்யாணம் வேண்டாம் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிறது எங்களுக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஆனால் நான் வந்து இப்போதைக்கு அக்கா கிட்டே இந்த விஷயத்த கேட்க வேணாம், ஒரு நாளைக்கு வந்து இதை பற்றி நம்ம பேசுவோம், வீட்டில் யாரும் இல்லாதப்போ இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். மறுநாள் அக்கா வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அக்காவை பேசிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட இருந்தப்போ நான் அக்கா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு, வா மனோஜியன் ஒரு மாதிரி தயக்கமாக என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் கேட்டுகிட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேசினுச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன்க்கா, நீ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னதுக்கு என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னதுக்கு, இல்லை உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாண ஏற்பாடு வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அப்படி இருக்கிறப்போ ஏன் நீ இது மாதிரி வந்து இந்த முடிவு எடுக்கிற, ஏன்னா இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து நீ வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்தனா கரெக்டாக இருக்கும், நீ ஏன் வந்து அம்மா கிட்ட வந்து கல்யாண விஷயத்த வந்து சரியாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்க, அப்புறம் வந்து அப்பா கிட்ட வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, நேற்று உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டுட்டேங்க்கா, என்ன தான் விஷயம், என்ன உன் மனசில் இருக்க எதாக இருந்தாலும் சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் கொஞ்சம் வந்து சிபாரிசு செஞ்சு எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் வந்து இடம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என் மனசில் இருந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லபடியாக வந்து இந்த படிப்பு முடித்து நல்லபடியாக ஒரு வேலையில் சேரணும், அம்மா வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். அக்காவையும் அக்கா வந்து 12வதோடு வந்து நின்றுட்டாங்க, ஏன்னா என்னை ஒரு ஆளை படிக்க வைக்கிறதுக்கே அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருந்ததுனால, அதுக்கப்புறம் அக்கா வந்து அக்காவும் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கு இதுக்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு மனசில் இருந்த விஷயம் எப்படியாச்சும் 3 வருஷத்துக்குள்ளே இந்த படிப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அக்காவை நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அக்கா சொல்லிட்டாங்க, நீ வந்து ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன், அதுக்கு முன்னாடி வந்து நான் எதுவும் யோசிக்கிற மாதிரி இல்லைப்பா அப்படின்ட்டு. அம்மாவும் வந்து நான் வந்து இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே கஷ்டங்கிறது இருக்குப்பா, அதனால் வந்து நம்ம படுறதை விடலாம் ரொம்ப வந்து இன்னுமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வந்து குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிற குடும்பங்களில் நம்ம ஏதோ பரவாயில்ல ஓரளவு இதாக இருக்கிறோம், நீ நல்லபடியாக படித்து உங்கள் அக்காவையும் நல்லா பார்த்துக்கணும், அதுக்கும் உதவியாக இருக்கணும் நான் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து அதெல்லாம் ஏமா பேசுகிறீங்க, கண்டிப்பாக உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல எனக்காக எவ்வளோ வந்து இதாக இருக்கீங்க, அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி நம்மளை பார்த்தாங்க எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு
2 மணி நேரம் தொலைவில் தான் வந்து நான் படித்த அந்த ஒரு கல்லூரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருந்ததுனால அங்கே வந்து போய் தான் படிக்கணும், தங்கி படிக்கணுங்கிறதுனால இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லூரிலேயே சொன்னாங்க, இது மாதிரி வந்து பக்கத்துலேயே ரூம் எடுத்தெல்லாம் வந்து பசங்க தங்கியிருக்காங்க, உங்கள் ஊரில் யாராச்சும் தெரிஞ்ச பசங்க இருந்தால் அவங்களோட தங்கிக்கிட்டு நீ வந்து அந்த இதில் உனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக வரும்ப்பா, வாடகை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி வந்து ஒரு அண்ணன் இங்கே தான் எனக்கு முதல் வருஷம் வந்து அவங்க வந்து அங்கே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விசாரிச்சுட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க அம்மா இருந்தாங்க. வாப்பா வாப்பா, தெரியும் தெரியும், கலா பையன் தானே, எனக்கு நல்லா தெரியும், உங்கள் அம்மா நான்லாம் வந்து எல்லாம் ஒன்றா பக்கத்து பக்கத்து வீடு தான், என்ன இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், கலாவெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்புறம் சொன்னேன், இது மாதிரி இந்த மாதிரி அண்ணன் படிக்கிற காலேஜில் தான் வந்து எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து ரூம் எடுத்துங்கிறதுக்கு அண்ணனோட தங்கிக்கிட்ட நான் மாதம் எவ்வளோ பணமோ ஒரு ஆளுக்கு நான் அதை கொடுத்துருவேன், காலேஜிலலாம் வந்து அதுக்கு தனியாக வந்து இது பண்ணணுங்கிறாங்க, அதிகமாக இருக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.